இனிமையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஆளுநரை சார்ந்த ஒரு மிகப்பெரிய கடிதத்தை இந்திய குடியரசுத் தலைவருக்கு எழுதியிருக்கிறார். இது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கிறது. இதை தாண்டியும் இந்திய மற்றும் தமிழக அளவில் முக்கியமான பல்வேறு செய்திகள் குறித்து நம்மோடு பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத்தலைவர் திரு நாராயண திருப்பதி இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கடிதத்தை படிச்சிங்களா சார்? அது படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா, அது சாராம்சம் படித்த 19 பக்க கடிதம். அது என்னை பொறுத்தவரையில் ஒரு வெண்கல பாத்திரம். ஏன் சார் இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க? அவ்வளோதான், அதில் கான்ஸ்டியூஷனை மீறி இருக்கிறார் அப்படிங்கிறாங்க சார். நீங்கள் கான்ஸ்டியூஷனை மீறி இருக்கிறார்னா எதில் மீறினார், எங்கே மீறினார்? ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரங்களே அதிகாரம். ஆளுநர் என்ன தவறாக சொல்லிவிட்டார்? அவர் செந்தில் பாலாஜியை நீக்கி இது சரி என்று அவர் சொல்லியிருக்கிறார். நாம் அதை கோரிக்கையாகவே வைத்திருந்தோம். இப்பொழுது அது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அறிவுரையின் பேரில் அவர் சட்ட ஆலோசனையை பெற்றிருக்கிறார். இன்னும் 1-2 தினங்களில் அவருடைய நடவடிக்கை சரியா இல்லைன்னு தெரிய போகுது. இதில் என்ன பிரச்சனை இருக்கு? இன்னொரு கடிதம் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆளுநருக்கு எழுதினார். அதிமுக அமைச்சர்கள் மேலே விசாரணை நடத்துறதுக்கான அனுமதி கேட்டு அதை கொடுக்காம தேக்கத்தில் வச்சிருக்க. அதற்கான உரிய விளக்கத்தை மிக தெளிவாக 4 அமைச்சர்கள் மீதான விஷயம், அதில் 2 வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது, இன்னொன்று விசாரணை நடைபெற்றது, இன்னொன்று கடிதமே வரலன்றார். இப்போ வழக்கு சிபிஐ விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அதில் ஆளுநர் என்ன செய்வார்? விசாரணை நடைபெற்ற பிறகு தான் அதை முடிவு செய்யணும். அதே போல் எம்ஆர் விஜயபாஸ்கர் விவகாரத்தில் எனக்கு கடிதமே வரலன்னு சொல்கிறாரு. ஆனால் அரசு தரப்பிலிருந்து ஒரு அதில் கண்டென்ட் வரலை, ஆனால் ஒப்புகை சீட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஆளுநர் தான் விளக்க வேண்டும். ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர் மிக தெளிவாக விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் சொன்ன இதே முன்னாள் அமைச்சர்களுடைய கடிதம் வந்தது வரல இதெல்லாம் தாண்டி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிற அந்த கடிதத்தில் இவர்களுக்கு அனுமதி தரவில்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டு குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவருக்கு அமிச்சா இப்போ நான் கூட தான் குடியரசுத் தலைவர். திரு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி சரியில்லைன்னு நான் கூட குடியரசுத் தலைவர் எழுதுனேன். நான் குடியரசுத் தலைவர் அமிச்சேன்றதுனாலே சரியாக போயிருமா? அது அவங்க ஏற்றுக்கணும் சார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பார்த்து நல்லது செய்யுங்கன்றார். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்டதாலேயே அவர் எழுதியதெல்லாம் சரியாக போயிடுமா? திரு ஆர் என் ரவி அவர்கள் மீது இவர்களுக்கு என்ன கடுப்பு? ஒரே ஒரு விஷயத்தில் தாங்க பிரச்சனை, பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பதில் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆளுநர் நியமிக்கிறார், தலையெடுக்கிறார், அவர் தான் வேந்தர். 2014 பிறகு வந்த ஆளுநர்கள் வேந்தர்கள் துணைவேந்தர்களை தகுதியின் அடிப்படையில் நியமிக்கிறாங்க சார். பொதுவாகவே ஒரு சர்ச்சிங் கமிட்டி போட்டு தானே அதை எலெக்ட் பண்ணுவாங்க. அதற்கு முன்னால் அரசு சொல்கிற நபர்களை நியமித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நியூட்ரலான நபர்களை வைத்து அந்த சர்ச் கமிட்டியை யார் முடிவு பண்ணுறது? இல்லை, ஆளுநர் தான் முடிவு பண்ணுறார். சரியா? ஸோ இதற்கு முன்னால் வளைந்து கொடுத்து கொண்டு போய் கொண்டிருந்தார்கள், இப்போ வளைந்து கொடுப்பதில்லை. தகுதியின் அடிப்படையில் தான் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார். அது சூரப்பாவர்களாகட்டும் சூரியநாராயண சாஸ்திரி அவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி. 2014 முன்னால் ஒரு 20-30 வருடங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் துணைவேந்தர்களாக இருந்த பலர் இன்று ஜெயிலிலோ அல்லது பெயிலிலோ இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் காமராஜர் பல்கலைக்கழகமாகட்டும் அல்லது சென்னை பல்கலைக்கழகமாகட்டும் அல்லது அண்ணா பல்கலைக்கழகமாகட்டும் பாரதியார் பாரதிதாசன் எல்லா தலைவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் பூரா ஊழல், கல்வியில் ஊழல். கல்வியை தரங்கட்டு குட்டிச்சவராக்கியது அந்த 20-30 வருடங்கள். அதனால் இப்போ தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படும் பொழுது அந்த ஊழலை செய்ய முடிவதில்லை. கல்வி என்பது தமிழ்நாட்டில் இவர்கள் ரொம்ப பெருமை சொல்கிறாங்க, நாங்கள் கல்வியில் எப்படிப்பட்ட முதலிடம், அந்த கல்வியிலும் ஊழலில் முதலிடம் தமிழகம் சார். இப்போது துணைவேந்தராக இருக்கக்கூடியவர், அண்ணா பல்கலை துணைவேந்தராக இருக்கக்கூடியவர்,
தமிழ் மொழியில் இருந்த அந்த பொறியியல் படிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுக்கு அமைச்சர் பொன்முடி சொன்னாங்க, நாங்கள் துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இருந்தால் இந்த மாதிரிலாம் தவறுகள் நடந்திருக்காது, ஆளுநர் கையில இருந்து தவறுகள் தவறு சரின்றதெல்லாம் இல்லை. அதை எப்படி தவறுன்னு சொல்லுவீங்க? தமிழை ஒழித்து கட்டியதே திமுக தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? எவ்வளவோ தமிழில் நடத்தப்பட்ட பொறியியல் வகுப்புகளை அதை வந்து நீக்கினது யார்? திமுக தான் நீக்கிச்சு. ஆனால் நாங்கள் நீங்கள் என்ன இருக்குது? அதில் சட்டம்ன்றது ஒன்று தான், சட்டம் என்ன சொல்கிறது அதை செய்யப்போகிறார்களோ இல்லை என்றால் அதற்கு தீர்வு கிடைக்கப்போகுது. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போது எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எதையாவது சொல்ல வேண்டும் என்கிற முழுக்க முழுக்க இவங்க சொன்ன 16 மசோதாக்கள் நிலுவையில் இருக்கின்றன சொன்னாங்களா இல்லையா? அதில் 13 எவ்வளோ என்ன? எல்லாமே பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் குறித்த நியமனம். அது மேற்கு வங்காளமாகட்டும் அல்லது தெலுங்கானாவாகட்டும் கர்நாடகம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் இந்த பிரச்சனை, கேரளா உட்பட இந்த பிரச்சனை இருக்கிறது. யூஜிசி நாம்ஸ் படி தான் அவங்க செஞ்சாகணும். நீதிமன்ற உச்சநீதிமன்ற உத்தரவே அதான், தீர்ப்பே அதான். அப்போ நீங்கள் சட்டத்திற்கு விரோதமாக நீங்கள் ஒரு மசோதாவை கொண்டு வரலாமா? ஆளுநர் எதிர்க்கிறார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆளுநர் இங்கே மட்டும் இப்படி பண்ணல, இதுக்கு முன்னாடி நாகாலாந்தில் இருக்கும் போதும் ஆளுநராக இருக்கும் போதும் இதே மாதிரி தான் மிகப்பெரிய. நீங்கள் அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து வச்சுக்கிட்டுலாம் பேச முடியும். அப்படி பார்த்தா திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் 4 வருஷத்துக்கு முன்னால்? முதலமைச்சர் இவரை நீக்க வேண்டும், இல்லை என்றால் ஆளுநர் உடனடியாக நீக்க வேண்டும்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம், ட்விட்டர் போஸ்ட். அப்புறமா என்ன சார்? அப்போ அன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு ஆளுநருக்கு தகுதி இல்லைன்றாரு. இது கேட்டால் அது அரசியல்ன்றாங்க. என்ன சார் அது நியாயம்? நீங்கள் அரசியல் பார்த்தீங்கன்னா எதோ வேணாலும் பேசலாமா, எப்படி வேணாலும் பேசலாமா? September 1, 2018 என்ற என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் உடனடியாக இந்த ஊழல் அமைச்சர்களை ஆளுநர் நீக்க வேண்டும். ஊழல் அமைச்சர்கள் மட்டும் இல்லை, டிஜிபியை நீக்கணும்னு கேட்டிருக்கிறார் முதலமைச்சர். இப்போ இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு ஆளுநர் கேட்குறாரு. இந்த முதலமைச்சருக்கு முதுகெலும் இல்லை. இப்போ நான் சொல்லட்டுமா உங்களுக்கு முதுகெலும் இல்லைன்னு? நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது சகட்டு மணிக்கு எதை வேணாலும் பேசுவேன்னா என்ன சார் என்ன நியாயம் சார்? இதெல்லாம் பேசக்கூடிய இடத்துல இல்லைன்னா முதலமைச்சர் செய்யக்கூடியதை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல எதிர்கட்சிகள் இருக்கு. ஆனால் இது எல்லாவற்றையுமே ஆளுநர் கேட்டுட்டு இருக்காரு. ஆளுநர் என்ன கேட்டாரு? நீங்கள் எதனும் ஒன்று சொல்லுங்க. வெளியில் வராரு, மேடைக்கு வராரு, இங்கே இருக்கக்கூடிய அரசியல்கள் குறித்து பேச என்ன பேசினார்? அரசு குறித்தோ திமுக குறித்தோ வேறு யாரு குறித்தாவது தனிப்பட்ட முறையில் எதனா பேசியிருக்காரா? எனக்கு எதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்க. இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அரசியலே திராவிடம், இதெல்லாம் வேணாம். திராவிடங்கிறது ஒரு நிலப்பரப்பு. அரசியலா? நிலப்பரப்பு பற்றி பேசக்கூடாதா? ஜியோகிராஃபி பற்றி பேசக்கூடாதா? திராவிடத்துக்குள்ள இருக்கக்கூடிய பண்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல சார், இருக்கட்டும். பண்பாடை பத்தி ஆளுநர் பேசக்கூடாதா? அவர் என்ன பொம்மையா? அதை எதிர்த்து சனாதனம் அப்படிங்கிற, சனாதனம்ன்றது நம்முடைய கலாச்சாரம் சார், பேசக்கூடாதா? சனாதனம் தான் இன்றைய இந்து மதம், நீங்க இந்து மதத்தை பத்தி பேசக்கூடாதா? என்ன சார் அது அநியாயமா இருக்குது? அது வள்ளலாருங்கிறவரை குறிப்பிட்டு இவர்தான் அவருடைய கருத்து அவர் சொல்றாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த நாட்டில் 99.9 விழுக்காடு பேரு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கோவிலுக்கு செல்கிறார்கள். அப்போ கோவிலுக்கு வெளியே நீங்கள் வந்து செலவு வச்சுருக்கீங்களே, கடவுளை நம்புவன் முட்டாள்னு, கடவுளை நம்புவன் அயோக்கியன், கடவுளை நம்புவன் காட்டுப்புராட்டின்னு வச்சுருக்கிறீங்களா? அது நியாயமா? நம்பிக்கையை யார் சிதைப்பது? நம்பிக்கைகளை சிதைப்பது நீங்கள். அப்போ அவங்களுக்கு மட்டும் கருத்து சுதந்திரம் இருக்குது. 0.1 விழுக்காடு கரெக்ட் தானே? அப்போ அவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் ஆளுநர் ஆளுநர் இதை பேசக்கூடாதுன்னு எங்கன்னா சட்டத்தில் இருக்கிற சொல்லுது. இந்த மரபு வழி வழியாக இதெல்லாம் வேணாம். உங்களுக்கு முன்னுதாரணம் வேணுமா? அன்றைக்கி நான் தான் சொன்னேன், செந்தில் பாலாஜியை நீக்கிவிட்டால் இதற்கு முன்னுதாரணமே இல்லைண்ணே. இதுதான் முன்னுதாரணம், இனிமேல் வரக்கூடியது விஷயங்க. இல்லை, அவர் நீக்கிட்டாரு, அவர் மரபு இல்லை, அவருக்கு அதிகாரம் இருந்ததுன்னா அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகியிருக்க மாட்டார். அது இல்லை இல்லை, அவருக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல் வருகிறது, இதற்கான லீகல் கைடன்ஸை வாங்கிக்கோங்க, ஒப்பீனியன் வாங்கிக்கோங்கன்னு இப்போ கேட்டிருக்கிறாரு. அவர் சட்டப்படி போகிறாரு, அவ்வளோதான். அதில் என்ன தவறு என்ன இருக்கு? இப்போது சமீபத்தில் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி சொல்லியிருந்தார்,
வள்ளலாருக்கு காவி வர்ணம் பூசுவதற்கு முயலாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. யாருக்கு வேணாலும் காவி வர்ணம் பூசலாம் சார், தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எங்கே வேணாலும் காவி வர்ணம் பூசலாம். இந்திய தேசிய கொடியிலையும் காவி இருக்குது. இல்லை அதுக்குள்ள ஒரு சித்தாந்தம் அடங்கியிருக்குல்ல சார். என்ன சித்தாந்தம் இருக்குது? ஒரு இந்தியாவே காவி தான் சார். இதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, நீங்கள் ராமாயணம் மகாபாரதம் இந்த ரெண்டு மிகப்பெரிய காவியம்னா காவியம் சொல்லுங்கள், இதிகாசம்னா இதிகாசம்னு வச்சுங்க, கதைனா கதைன்னு வச்சுங்க, சரியா? அதில் எங்கேயாவது வெள்ளைக்கோடி பச்சைக்கோடி எங்கன்னா பார்த்துருக்கீங்க இல்லையே? இன்றைக்கி வர சன் டிவி எடுக்கிற ராமாயண மகாபாரதம் அதை விட காவி கொடியில் தான் எல்லாமே இருக்கு. மீன் சின்னம், புலி சின்னம், அந்த சின்னம், வேல் சின்னம், அம்பு சின்னம் உண்டா இல்லையா? இந்தியாவுடைய நிறமே காவி தான் சார். இதில் என்ன சார் பிரச்சனை? வேணும்னா நீங்கள் சன் டிவியினுடைய அத்தனை எடுத்து பாருங்கள். நான் ஏன் சன் டிவின்னு சொல்கிறேன்னா அவங்க டிவி, அதனால் சொல்கிறேன். மக்கள் ஒதுக்க மாட்டாங்க. நீங்கள் பச்சை கொடியை வச்சுக்கிட்டு ராமாயண மகாபாரதம் எடுத்து பாருங்கள், மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க சார். இவ்வளோ தான் விஷயமே. அப்போ நான் வந்து இந்த நச்சல் சொல்லிட்டேன், உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அந்த காவி கொடி இருந்தாங்க? ஒன்றும் தவறு இல்லை, இருந்துட்டு போட்டோம். ஸ்டாலின் ஒரு விஷயம் பேசினார் சார் சமீபத்தில், இந்த ஆட்சிக்கு எந்த நேரம் வேண்டும் என்றாலும் ஆபத்து ஏற்படலாம், தயாராக இருங்கள் அப்படின்னு பேசியிருக்காரு. இது இப்போ மட்டும் பேசலை, இதுக்கு முன்னாடி நாகர்கோயிலில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கூட பேசியிருந்தார். மீண்டும் இப்போ பேசுகிறார் அப்படின்னா அமைச்சர்கள் மீது பயம். ஒரு அமைச்சர் 30,000 கோடி ஒரு வருஷத்தில் சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு அவர் அமெரிக்கா போனார், திரும்பி வந்துட்டார்னு நினைக்கிறேன் இப்போ. இன்னொரு அமைச்சர் காவேரி மருத்துவமனைக்கு போனார், இன்னும் உடல்நலம் சரியாகி வரல. இப்படி எல்லா அமைச்சர்களும் ஏதாவது கொண்டு தூக்கி போட்டுறாங்க, அவர் என்ன தான் பண்ணுவார் பாவம் சொல்லுங்கள். அந்த பயத்தில் தான் அவர் சொல்கிறாருங்க. அந்த தேர்தலுக்கு தயாராகி இருங்கன்னு அடுத்த லைனையும் சொல்கிறார். அதுதான் சொல்கிறேன். அப்போது வேறு என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி பயங்கரமான லஞ்ச ஊழல் புகாரில் சிக்கிக்கிட்டால் என்ன செய்ய முடியும்? அதனால் அப்படி சொல்கிறாரு. இது ஒரு இன்னொரு பார்வையில் இதை எடுக்கிறதா, ஒருவேளை மத்தியிலிருந்து திமுக ஆட்சிக்கு ஏதோ ஒரு அச்சத்தை ஏற்படுத்த என்ன ஆச்சா இருக்கும் சார்? மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன கணம்னு சொல்லுங்க, நான் சொல்கிறேன் அது என்னன்னு சார். இன்னொரு முதல்ல நீங்கள் சொன்னீங்கல்ல காவேரி மருத்துவமனையில் அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு இந்த அறிக்கையில் கொடுத்துருக்காரு, ரைட் ஆர் ராங் அது சொல்லியிருக்காரு. ஆளுநர் இவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் அவர் அவருடைய ரைட்ஸை வச்சு இது பண்ணலாம். விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே அவரை பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னா பிரச்சனை அதெல்லாம் இல்லை சார். நீங்க ஒரு மிரட்டல் தானே? நான் சொல்றேங்க, செந்தில் பாலாஜி அவர் நீக்கி உடனே முதல் கேள்வி என்ன கேட்டாங்க? அமித்ஷா அவர்கள் கூட பதவி விலகவில்லை சொன்னாங்களா இல்லையா? நான் உடனடியே அறிக்கை கொடுத்தேன். என்னன்னு, அமித்ஷா தன் மீது குற்றம் சாட்டப்பட்ட உடனேயே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சிபிஐயிடம் சென்று சரணடைந்தார். அப்புறம் வாயத்தவர்கள் அதுக்கு பிறகு யாராவது அமித்ஷா பற்றி பேசியிருக்காங்களா? அந்த ஒரு நாள் பேசினாங்க சார், அப்புறம் யாரும் பேசலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் மற்றதுக்கெல்லாம் முன்னுதாரணம் சொல்கிறீங்கள, முன்னுதாரணமாக எத்தனை பேர்? ஏன் இப்போ சமீபத்தில் சிசோடியா, ஏன் உங்கள் கட்சியிலேயே ஆராசா, தயாநிதி மாறன், இதையும் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். வெட்கம் வெட்கம் இருக்கிறதா? வெட்கக்கேடு, அடிமைகள் யார? அதிமுக அமைச்சர்கள் உங்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. இதே திமுகவாக இருந்திருந்தால் ஆராதாவும் தயாநிதி மாறனும் ராஜினாமா செய்தார்களே, சொன்னாரா இல்லையா? வீடியோவில் போயிட்டு இருக்கு எல்லாமே. அதே மாதிரி செந்தில் பாலாஜி இவரையும் ராஜினாமா பண்ண சொல்ல, சார் அவருடைய பேச்சுக்கள் தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு வாரத்தை கூட அதிகமாக சொல்லலை. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லையா, வெட்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ராஜாவும் தயாநிதி மாறனும் குற்றச்சாட்டை வந்தாலும் ராஜினாமா செஞ்சாங்களே, அப்புறம் இங்கே நீ குற்றவாளி, குற்றம் சாட்டினா ஏன் நீக்கணும்னு ஏன் கேட்குறீங்க? தயாநிதி மாறன் கூட சார் சொந்தக்காரர், சரி ரைட்டு. உங்களுக்கு ஏன் அப்படி செந்தில் பாலாஜி மேலே அப்படி ஒரு, அதுவும் உங்கள் ஆட்சியில் நடக்கலை, அதுவும் நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் ஆட்சியில் நடக்கலை. அப்புறம் நான் அவ்வளோ பாசம், இதே செந்தில் பாலாஜி என்ன சொன்னீங்க, நிலக்கடத்தல் பேர் வழி, நில அபகரிப்பாளர், மோசடி மன்னன், இவர் கெட்ட கேட்டுக்கு முதலமைச்சர் பட்டியலில் இவர் பெயரும் இருந்ததாம் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில்
தனிப்பட்ட முறையில் செந்தில் பாலாஜி அவர்களை ஜெயலலிதாவிலிருந்து சசிகலாவிலிருந்து இளவரசியிலிருந்து இளவரசியினுடைய நான் சொல்ல எனக்கு மனம் வரவில்லை. பேசினாங்களா இல்லையா? உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறதுன்னு கேட்குற அவ்வளோதான். சில நேரங்களில் அந்த கால மாற்றம் மிகப்பெரிய அளவில் சூழலும் மாத்திடுறது. அது அதிகாரம் கண்ணை மறைக்கும், அதிகாரம் எல்லாத்தையும் மறைக்குது, என்ன செய்ய முடியும்? ஸ்டாலினுடைய சமீபத்திய ஒரு விஷயம், 2014 பாஜக தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன விஷயம், 15 லட்சம் தருவேன்னு சொன்னாரு, 15 ரூபா கூட வரல அப்படின்னு. இப்போ அது மட்டும் இல்லை, 15 லட்சம் தரனார், 15,000 அட வேணாம், ஒரு 15 ரூபா கூட இப்படி தான் பேசினார் சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார். நீங்கள் அதை கவனிச்சிருக்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன், கவனிக்கலன்னு நீங்கள். மாதம் 2 கோடி ரூபாய், சாரி, மாதம் 2 கோடி பேருக்கு வேலை அளிப்பதாக வாக்குறுதி கொடுத்தார்களே பாஜகவினர், சொன்னாரா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், மாதம் 2 கோடி பேருக்கு வேலைன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேருக்கு வேலை? 24 கோடி. 10 வருஷமாக நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், அப்போ எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருவோம்? 240 கோடி. இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க மொத்தம்? 140 கோடி பேர் இன்றைக்கி தேர்தலில், கரெக்டாக 140 கோடியில் 40 கோடி பேர் 15 வயசு கீழே, அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது. ஸோ 140 100 ஆயிடுச்சா? 25 கோடி பேர் 15லேருந்து 24 வயசுக்குள்ளே, எல்லோரும் படிக்கிற பசங்க. அப்போது 40 25 65 ஆயிடுச்சா? 15 கோடி பேர் 60 வயசு மேலே, அவங்களையும் வேலை செய்ய சொல்ல முடியாது. 80 கோடி இப்போ மீதி உள்ளது, 60 கோடி பேர். இந்த 60 கோடி பேருக்கு வேலை இருக்குதுங்க, இருக்குதா இல்லையா? இந்த 60 கோடி பேருக்கும் வேலை இருக்கு. அதுவும் எப்படின்னு கேட்டால், அதுக்கு நான் கணக்கு சொல்லுவேன். இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் விவகாரத்தில் எடுத்து படித்து பாருங்கள், 40 கோடி பேர் இந்தியாவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அவர்கள் படும் பாட்டை எப்படி பார்க்கிறது? நான் சொல்ல, எதிர்கட்சிகள் சொன்னது, திரு ஸ்டாலின் அவர்கள் உட்பட கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எல்லாமே. மீதி உள்ள 20 கோடி பேர் ஆர்கனைஸ்டு செக்டாரில் அரசு அலுவலர்களாக இருக்கிறாங்க, எல்லா விதத்துலேயும் இருக்காங்க. அப்போ 60 கோடி பேருக்கு இந்தியாவில் வேலை இருக்குது. இப்போ உங்களுக்கு எங்கே என்ன பிரச்சனை? வேலை வாய்ப்பு உருவாக்கணும்னு எப்படி சொல்கிறீங்க? இந்த மாதிரி பொய் தான் யாராவது நம்புவாங்களா? 140 கோடி பேரில் 60 கோடி பேருக்கு தான் வேலை, ஆனால் மாதம் 2 கோடி பேருக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய பொய்ய சார். நாம் வந்து சார் அண்ட புழுக்கு ஆகாச புழுக்கு எல்லாம் கேட்டிருக்கிறோம், ஆனால் திராவிட மாடல் புழுகுன்னா இதை விட இதை வேறு ஏதாவது இருக்கா? அதே மாதிரி தான் 15 லட்சம் கதை. யார் நீங்கள் என்ன என்ன பேசுகிறீங்க? 15 லட்சம் கருப்பு பணத்தை மீட்டால் ஒவ்வொரு இந்தியருடைய கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடக்கூடிய அளவிற்கு கருப்பு பணம் இங்கே பதுக்கப்பட்டிருக்கிறது, இப்படி தான் சொன்னார் பிரதமர். சரி, உங்களுக்கு ஹிந்தி தெரியல, தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்கணுமா வேணாமா? நீங்கள் ஏன் கேட்கல? ஆனால் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் சொன்னீங்களா இல்லையா? இன்னும் ஏன் சார் செய்யலை? 2 வருஷம் ஆச்சு, ஏன் செய்யலை நீங்கள்? கல்விக்கடன் ரத்து பண்ணுறன்ட்டு இன்னும் பண்ணாத ஏன் இருக்கிறீங்க? அப்போ மாணவர்கள் கடன் கட்ட மறுக்கிறார்கள், பேங்க்கில் என்ன ஆகுது? அவங்க அக்கௌண்ட்லாம் என்பி ஆகிடுச்சு, 2 வருஷம் 2.5 வருஷம் ஆகிடுச்சு. என்பி ஆனால் என்ன ஆகும்? சிபிலில் போயிடும். சிபிலில் போனால் அவங்களுக்கு வேலையே கிடைக்காது. மாணவர்களை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளியது யார்? திரு ஸ்டாலின் அவர்கள். திமுக தேர்தல் அறிக்கையில் கல்விக்கடன் ரத்து இருக்கிறதா இல்லையா? கல்விக்கடனை எப்படி ரத்து பண்ணுவாங்க வங்கிகளில்? மாணவர்கள் செலுத்த வேண்டிய கடனை அரசு வங்கிக்கு செலுத்தணும், இதுக்கு பேர் தான் கல்வி கடன் ரத்து. இப்போ என்ன ஆச்சு? மாணவர்களும் கடனை திருப்பி கொடுக்கல, அரசாங்கமும் கொடுக்கல, வங்கிகள் நிலைமை என்ன ஆகும்? வங்கிகளில் இருக்கிற பணம் யார் பணம்? யார் பணம்? மக்களுடைய பணம் தானே. அப்போ மக்களுடைய பணத்துக்கு வேட்டு வச்சிட்டிங்க, மக்கள் போட்ட பணம் காலி, இது மோசடி இல்லையாது? மாணவர்களையும் மோசடி செய்து மாணவர்களையும் மோசடி செய்து வங்கிகளையும் மோசடி செய்து கடைசியில் அது என்ன, மக்களை மோசடி செய்து, என்ன சார் அநியாயம்? செப்டம்பர் 15 வந்துருவோம் சார, செப்டம்பர் 15 உரிமை தொகை கொடுக்க போறாங்க, அதுக்கு ஒரு பெரிய ஸ்லாப் வச்சிருக்காங்க. இதேதான் சார் நம்ம இப்ப எவ்வளவு சொன்னோம், அப்ப என்ன பேசணும் அது? இப்ப நீங்க தயவு செஞ்சு திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை பாருங்க, தமிழகத்தில் உள்ள அனைத்து
குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தலைவி குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் கொடுக்க சொன்னாரா இல்லையா? இல்லை சொன்னாங்க, அது மறுக்க அவ்வளோதான் சார். ஏன் சார் கொடுக்கல? இப்போ வந்து அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு ஒரு தகுதியின் அடிப்படையில் பட்ஜெட் இல்லை, அது இல்லைன்னா நீங்கள் சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். தெரியாது ஏன் போய் கமிட் பண்ணுறீங்க? இதுக்கு மட்டும் நீங்க பொருளாதார ரீதியா நீங்க வந்து செய்வீங்களா? 2.5 லட்சம் இருக்கிறவங்களுக்கு ஏன்? அதுதானே வந்து சொன்னாங்க, 8 லட்சத்துக்கு குறைவா இருக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியில் இடம் ஒதுக்கிட்டு சொன்னா அதை போய் எதிர்க்கிறீங்க? இப்ப மட்டும் நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு 2.5 லட்சம் பொருளாதார ரீதியா கொண்டு வரீங்களே, இது என்ன நியாயம்? அது இல்ல, இந்த நியாயத்தை நீங்க கேள்வி எழுப்புறீங்க. வாங்கக்கூடிய பயனர்கள், அந்த பயனர்கள் இதை கேள்வியா எழுப்புவாங்களா? என்ன எழுப்புவாங்களா? சார், மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன மூடில் இருக்கிறாங்கன்னா, ஐயோ இவங்க நம்மளை இவ்வளோ கொள்ளை அடிக்கிறாங்களே, வர வரைக்கும் லாபம்னு நினைக்கிறாங்க. தான் உண்மை சார். ஒரு பெரிய சிக்கல் வந்துட்டு இருக்கு. ஒரு குடும்ப அட்டை, அதுல 3 குடும்ப தலைவர்கள் இருக்கிறாங்க, சில நேரங்களில் 4 குடும்ப தலைவர்கள் இருக்காங்க. இதுல யாராவது ஒருத்தரை இவங்க சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. இது எப்படி பாசிபிள் ஆகுமா சார்? இல்லை, அதாவது குடும்ப தலைவர் அப்படி இல்லை, ஒரு ரேஷன் அட்டைனா ஒரு வீட்டில் வசிக்கிறவங்க தான். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்தியாவில் 4 கோடி ரேஷன் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரே வீட்டில் 5 ரேஷன் அட்டைகள் இருப்பது, இல்லை ஒரே குடும்பத்திலிருந்து தனித்தனியாக அவங்க ரேஷன் இருக்கு, தனியாக இருந்தாக்க பிரச்சனை இல்லை. சிலவங்க கூட்டு குடும்பமாக இருப்பாங்க அப்போ அவங்கே 3 ரேஷன் அட்டை இருக்கும், அதே தவறு என்று சொல்கிறாங்க. அது இன்னொரு விஷயம், ஒரே காட்டில் செலவுங்க ஒரு 3 குடும்பம் சேர்ந்தே இருக்கிறாங்க, தாய், 3 பசங்க, அவங்களுடைய மனைவி எல்லாருமே இருக்காங்க, தனித்தனி குடும்பமா, ஆனால் ஒரே காட்டில் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய அந்த பலன், அந்த 1000 ரூபாய் யாருக்கு போகும்? இல்லை, அது இப்போ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் பெண்மணி அவங்களுக்கு தான் போகும், மற்றவங்களுக்கெல்லாம் உரிமை தொகை கிடைக்காது. கிடைக்காது. அப்போ அவங்களுக்கு வருத்தமா இருக்காதா? அது எப்படி அவங்களுக்கு வருத்தமா இருக்கும்? அது வருத்தமா இருக்கு. அது எப்படி வருத்தமா இருக்கும்? இல்லை, பெண்களுக்கான உரிமை தொகை அப்படிங்கிற அப்படி இல்லை. அதாவது அதுதான் சொல்கிறேன், உடல் அவங்க சொன்னது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் கொடுக்குறதுன்னு தான் சொன்னாங்க. அது ரேஷன் கார்டுக்கு தலைமை யாரும், ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய பெண்கள், பெண்ணுக்கு தான். அதில் ஒன்றும் செந்தில் பாலாஜிட்ட மதுவிலக்கு ஆயத்தூரவி இருக்கிறது வரைக்கும் எல்லாருமே அவர்கிட்ட அதை மாற்றணும், அமைச்சர் பதவியே போடுவணும் அப்படின்னு. அமைச்சர் பதவி எடுத்தாங்களோ இல்லையோ, அந்த துறை அவர்கிட்ட இருந்து எடுத்தாச்சு, ஈரோடு முத்துசாமிகிட்ட கொடுத்தாங்க. இப்போ மதுவிலக்கு ஆயத்தீர்வை சிறப்பாக செயல்படுகிறார். கிடையவே கிடையாது. இன்றைக்கும் அந்த 10 ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்க தான் செய்கிறாங்க. தரமற்ற மது இன்றும் கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. சார், டாஸ்மாகை வந்து இவங்க இன்றைக்கி மது விற்பதை அரசு வந்து கைவிடுகிறதோ அன்றைக்கி தான் சார் அது உருப்படாது, அது வரைக்கும் உருப்படாது. ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் தொடர்ந்து சொல்வது இதுதான், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஊழல் துறை இருக்கிறதுன்னு சொன்னால் அது டாஸ்மாக். அதில் மாற்றுக்கிறது யாருக்குமே இருக்க முடியாது. டாஸ்மாக் ஒரு சில பிராண்டு, ஒரு சில பிராண்டுகளை மட்டும்தான் டாஸ்மாக் வாங்குகிறது. அந்த மது வகைகளை தயாரிப்பது ஒரு சில நிறுவனங்கள் தான். அந்த ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான் தயாரித்து டாஸ்மாக்கு அந்த மதுபானங்களை தான் இவர்கள் விற்க முடியும். இந்தியா முழுவதும் வகை வகையான விதவிதமான மது வகைகள் இந்தியா முழுவதும் கிடைக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்கிறது இல்லை, ஒரு குறிப்பிட்ட சில மது வகைகள் மட்டும்தான் கிடைக்கின்றன. இதுதான் உண்மை. இதற்கு காரணம் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி புழங்குகிறது மது விற்பனை, மது உற்பத்தி விற்பனை, இதில் மட்டுமே 2 லட்சம் கோடி புழங்குகிறது. அதனால் குறிப்பிட்ட நிறுவனங்கள் அதிலிருந்து வர, இது ஒரு பெரிய வியாபாரம். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க 500 கடை இல்லைங்க, எவ்வளோ குறைச்சாலும் அங்க மக்கள் போவதா செய்வாங்க. இது நீங்க வந்து ஒட்டு மொத்தமாக மது விலக்கு கொண்டு வந்தாலுடைய குடிப்பழக்கத்தை குறைக்க முடியாது. நீங்க 500 கடை இப்ப குறைப்பீங்க, ஆனா வேற வகையில பார் அதிகப்படுத்துவீங்க, லைசன்ஸ் வேற யாருக்காவது கொடுப்பீங்க, அது இன்னும் 1 மாதத்தில் தெரிஞ்சு போயிடும். இப்போ கூட சில சமயங்களில் சில கடைகள்லாம் திறந்துருக்கிறாங்க. கடை இல்லைன்றதுனாலே யாரும் குடிக்காது இருக்க போகிறாங்களா? கிடையாது. அதனால் இது வந்து இது ஒரு தீர்வே கிடையாது. நீங்கள் படிப்படியாக கடைகள் படிப்படியாக கடையை குறைச்சி என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை. அதற்கு பதிலாக நீங்கள் பார்களை அதிகப்படுத்துவீர்கள், அவ்வளோதான்.
அண்ணாமலை அவர்களுடைய நடைப்பயணம், அதுக்கு முன்னாடி டிஎம்கே ஃபைல்ஸ் வருமா சார்? கண்டிப்பாக வரும். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் டப்புன்னு போடுவோம்ல. சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை சந்தித்தார், ஆளுநரும் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க, என்ன விஷயமா சார்? ஏன் அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கக்கூடாதா, எங்கள் கட்சி தலைவரை சந்திக்கக்கூடாதா, ஏன் ஆளுநர் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கக்கூடாதா? இல்லை, ரெண்டு பேருக்கு இடையில ஏற்கனவே ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. நான் கேட்பது, அண்ணாமலை அவர்கள் பாஜகனுடைய மாநில தலைவர், அமித்ஷா அவர்கள் பாஜகனுடைய மூத்த தலைவர், அவர்கள் சந்திக்கிறார்கள். ஆளுநர் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார், இவ்வளவுதான். அதுக்கு மேல இருந்தார். இதுக்கு இடையில இந்த டிராயிங் இடையில அண்ணாமலை ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு தவறா வந்து நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு கேள்விக்கான பதிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அந்த முழு பேட்டியும் படித்தேன், பார்த்தேன். அதில் ஒரு நிருபர் கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறார், நீங்கள் அதை நல்லா பாருங்கள், தெரியும். அவர் கேட்டது, ஆளுநர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேச மறுக்கிறாருன்னு கேட்டாங்க. அவருக்கான பதில் தான் அது. அண்ணாமலை அவர்கள் அன்று சொன்னதும் சரி, இன்று சொல்லியிருப்பதும் சரி. நிறைய தகவல்கள், புதிய களம், அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சி களத்துக்கு முக்கியமான நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி.